மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் நம்ம என் குடும்ப சார்ந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரெண்டு போஸ்டிங் இல்லாமல் வெறும் விஷயம்னு சொன்னது ஸ்வீட்டாக இருக்குது. யூஸ்வலாக வந்து போஸ்டிங் சொல்லிட்டு கூடுவாங்க. எனக்கு விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி சார்பாக வந்து கேஜிஎஃப் என்ற திரைப்படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுல வந்து முதல்ல ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கேஜிஎஃப் சம் கோலார் தங்கவயல், அதுதான் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் கேஜிஎஃப். கோலார் தங்கவயல்ன்றது கோலார் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், பங்காரப்பேட் பக்கத்தில். ஏன் அவ்வளோ உன்னிப்பாக சொல்கிறேன்னா, ஏன்னா நான் அந்த இடத்துல அந்த தங்கவயலில் இல்லை, அங்கிட்டு கிரானைட் ஃபேக்ட்ரியில் வந்து அப்பாவோட பிஸ்னஸில் ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சேன். ஸோ ஐ கேன் ரிலேட் டு த விஷுவல்ஸ் ஓவர் தேர். இந்த கேஜிஎஃப் என்ற திரைப்படம் வந்து இட்ஸ் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஒரு விஷயம், இட் இஸ் கோயிங் டு bring out, showcase the talent of wonderful technicians and a content, அதாவது worldwide பார்க்கக்கூடிய ஒரு content வந்து கரெக்டாக ஒரு நல்ல தயாரிப்பாளர் விஜய் கிட்ட அமைஞ்சு ஒரு நல்ல கதாநாயகன் யஷ் நடிக்க, ஸ்ரீநிதி நடிக்க, ஒரு நல்ல இயக்குனர் பிரசாந்த், எல்லாமே கூடி வருது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து ஒரு ஆடியன்ஸாக நம்ம போய் படம் பார்க்கும்போது இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் செல்ஃப். இன்ஃபேக்ட் இப்போது 3D வந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இப்போ 2.0. அதே மாதிரி இந்த படமும் 3D இருந்திருந்தால் இப்போ அப்படின்னு ரியல் ட்ரீட் ஃபார் எவ்ரி ஒன். கோலார் தங்கவயல் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தியில் வந்து ஃபரான் அக்தர் எக்ஸல் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்கில் திரு சாய் கோரப்பாட்டி சார்பாக ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாளத்தில் இன்னொரு லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ்நாட்டில் வந்து விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி மூலிமா நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நல்ல வெரி ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் ஆர் டீம். எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். இந்த படம் ஏன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் முதல்ல ஒரு விஷயம் என் நண்பனை பற்றி சொல்லணும். எங்கள் கேங் பெரிய கேங். இது சிசிஎல்ல தொடங்கி அதுக்கப்புறம் வெறும் ஸ்டார் நைட் ஷோவில் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் கேங்காக வந்து பலமுறை நாங்கள் சந்தித்த அந்த மிகப்பெரிய நண்பர்கள் கூட்டத்தில் இடம்பெறுற ஒரு நெருங்கிய நண்பர், என் கூட பிறந்த சகோதரர் மாதிரி தான் நான் யஷை பார்ப்பேன். யஷ் வந்து உங்கள் எல்லோருக்கும் தெரியுமோ இல்லையோ, நான் அது சொல்லி தான் ஆகணும். சென்னையில் வெள்ளம் வரும்போது 2015 லைக் ஃபஸ்ட்டு ட்ரக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ரிலீஃப் மெட்டீரியல் வேணும், அது கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லும்போது த ஃபர்ஸ்ட் ட்ரக் கேம் ஃப்ரம் பெங்களூர். யஷ் அனுப்பலாப்பில் அது நான் யஷ் கிட்ட சொன்னேன், யஷ் இல்லை நார்த் மெட்ராஸில் இருக்கிற நிறைய பகுதிகளில் வந்து இன்ஃபேக்ட் சானிட்ரி நாப்கின்ஸ் ரொம்ப தேவை யஷ், ஏன்னா எதுவுமே இல்லாமல் சாப்பாடு உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லாமல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. கேன் யூ சென்ட் அப்படின்னு சொல்லி வித்தின் 12 hours மொதல் ட்ரக் வந்து சென்னை ரீச் ஆகி அந்த நார்த் மெட்ராஸ்க்கு நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக எல்லா நண்பர்கள் ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். அந்த நார்த் மெட்ராஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல அந்த ட்ரக் கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அந்த குடும்பங்கள் கொடுக்கும்போது நான் என்றைக்காவது அந்த ஃபேவரை நான் திரும்பி செய்யணும் யஷுக்காக நான் அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன். என்னோடய மிரர் இமேஜ் யஷ்ன்னு நான் சொல்லுவேன். கலர் மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு பெருமையாக இருக்குது இந்த விஷயம் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா யஷ் சொல்ல மாட்டாப்புல சில நேரத்தில் சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்றது சொன்னால் தான் வி கேன் இன்ஸ்பயர் அதர்ஸ் டு ஆல்சோ டூ இட். யஷ் வந்து எப்படி இப்போ ஒரு கிராமத்துக்கான விஷயங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கேனோ அதே மாதிரி தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து யஷ் ஒரு கிராமத்துக்கு பண்ணாப்புல தூர் வாரினாப்புல அந்த இடத்துல தண்ணியே இல்லாமல் இருந்த ஒரு இடம், அந்த மொத்த கிராமத்துக்கு வந்து தண்ணி பஞ்சம் இல்லாமல் போக்குன ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து யஷ். அந்த இடத்துல அந்த பெருசாக தூர் வாரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாப்புல எங்கள் கேங்லே தலைவர் எங்கள் மூத்த நண்பர் வந்து சூரி இங்கே இருக்கார்.
சூரியோட பார்வை மேற்பார்வையில் வந்து எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் யஷும் ராதிகா அவங்க ஒய்ஃப் வந்து கண்காணிக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் பார்க்கும்போது எந்த இடத்துல பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த பூமியில் கரெக்டாக அந்த தூர்வார இடத்துல வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி இருந்தது. அதை பார்த்துட்டு வந்து யஷ் சொன்னப்பல எனக்கு அவ்வளோ, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட எத்தனை ட்ரக்கு தண்ணி அனுப்புனாப்புலன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த தகவல் சொன்னாப்புல அந்த அந்த கிராமத்துக்கு அனுப்பிட்டே இருங்க, ட்ரக்கு ட்ரக்காக தண்ணி அனுப்பிட்டே இருங்க, ஆனால் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை, பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணணும்னா இப்படி பண்ணோன்னு சொல்லி பண்ண ஒரு மனிதர் யஷ். ஸோ ஐ கேன் சி, ஐ கேன் ரிலேட் டு ஹெம். எப்போது அவர் யஷ் கிட்ட பேசும்போது தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கிளாரிட்டி இன் ஹெம், தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் கைண்ட்னஸ் இன் ஹெம். ஒரு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண்ணணும் ஒரு நடிகனா அப்படின்னு சொல்லி யஷ் முயற்சி பண்ணுறப்பல. இதில் உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இவர் ரியல் ஹீரோ கிடையாது. இவர் வெறும் ஸ்க்ரீனில் ஹீரோ. அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் மூலிமா எஸ் ஹீரோ, ஹீஸ் அ ஹீரோ. அதை தாண்டி ஒரு அவர் வீட்டில் ஒரு ஹீரோ இருக்கார், அவர் தான் ரியல் ஹீரோ. அவரோட அப்பா, அவங்க அப்பா வந்து ஒரு பஸ் டிரைவர், இன்னமும் பஸ் டிரைவராக வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. என் பையன் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, என் வேலை என்னன்றது நான் தொடங்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னி வரைக்கும் யஷோட அப்பா வந்து பஸ் டிரைவராக வேலை செய்கிறது. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எனக்கு அவர் தான் சூப்பர் ஹீரோ, அதுக்கப்புறம் தான் நீ. ஏன்னா இட்ஸ் அமேசிங் டு சி அந்த சிம்பிளிசிட்டி தான் இட் இஸ் ஃபாலோ டு ஹிம் அண்ட் இட் இஸ் கம்மிங் த்ரூ ஹிஸ் ஃபிலிம்ஸ். யஷ் பற்றி எல்லோருக்கும் தெரியும், அங்கே கர்நாடகாவில் வந்து ஏகப்பட்ட படங்கள், இதுக்கு முன்னாடி நடித்த எல்லா படங்களும் வந்து இட்ஸ் லைக் ஹிட் த பாக்ஸ் ஆஃபீஸ் பிக் டைம். அண்ட் கன்னடா சினிமா எப்போவுமே வந்து ஒரு வட்டத்தில் இருக்குது, அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், நல்ல கண்டென்ட் மூலிமா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான விஷயம் வந்து நிறைய முறை. இப்போ கூட ரீசெண்டாக மறைந்த கன்னடா சூப்பர் ஸ்டார் த லெஜெண்ட் அம்ரீஷ் சார் கூட வலியுறுத்தினார், எஸ் வி ஆர் ஆல் ஹியர், வி ஆர் இண்டியன்ஸ், இதில் வந்து வி ஆர் பியாண்ட் த பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரிஸ் வந்து வெறும் மேப்பில் போடுறது தான், வி டோன்ட் ஹேவ் பவுண்ட்ரிஸ் அஸ் ஹியூமன்ஸ். ஸோ இந்த கன்னடா திரைப்படத்தை வந்து உலகம் முழுக்க ஒரு வெவ்வேறு மொழிகளில் வந்து ரிலீஸ் பண்ணுன்றது முயற்சி பண்ணாங்க. வேறு எந்த படமும் இந்த மாதிரி முயற்சி பண்ண முடியாது. இதுதான் ஒரு சிறந்த முயற்சி. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் அ கிராண்ட் ஸ்கேல் திங், இட்ஸ் அ கிராண்ட் ஸ்கேல், நத்திங், நோ ஸ்டோன் லெஃப்ட் அன்டர்ன். யஷ் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த தாடி, நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, நல்ல வேலை கல்யாணம் ஆயிடுச்சு இல்லைனா உனக்கு என்னப்பா லவ் ஃபெயிலியரான்னு கேட்டிருப்பாங்க. யஷை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து இந்த தாடி வச்சுக்கிட்டு விடாமுயற்சியாக இந்த திரைப்படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய, அதாவது எனக்கு மட்டும் இல்லை, நான் என்னை சார்ந்த கன்னடா சினிமா வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போய் உலகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காப்புல யஷ். 100% வி ஆர் டெட் ஷோர் தட் December 21 யூ ஆர் கோயிங் டு பி ஸ்போக்கன் அபவுட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. எனக்கு அதுதான் பெருமை, ஒரு பகுதியில் இல்லாமல் யஷ்ன்ற ஒரு பேர் வந்து இட்ஸ் கோயிங் டு பிளாஸ்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் அட் ஒன் கோ இன் ஆல் லாங்குவேஜஸ். அண்ட் அதில் ஒரு சின்ன அணிலாக வந்து என்னோடய பிரதருக்காக நான் அந்த முயற்சி எடுக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தயாரிப்பாளர் விஜய் இப்போ இல்லை, அவர் கிளம்பிட்டார், திருப்பதி கிளம்பிட்டார். அவர் வந்து அதான் இவங்கக்கிட்ட வெளிப்படையாக கேட்டுடலாம் ஏதோ. இந்த யூஸ்வலாக வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அது மூலியமாக ஏதோ ஒரு காசு திரட்டி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லுவோம். இமீடியட்டாக வந்து இந்த ஹோம்பலே ஃபிலிம்ஸ் திரு விஜய் அவர்கள் வந்து கஜா புயலில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ வெரி நைஸ் திங், த ஸ்வீட் திங் வாட் விஜய் ஹஸ் டன். தேங்க்யூ விஜய். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், எஸ்பெஷலி த டிரெக்டர், எல்லாரும் வந்து பேக்ரவுண்ட்லேயே இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பெங்களூரில் இந்த ப்ரெஸ் மீட் போகும்போது ஒரு ஏரமான் மியூசிக்காக இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும் போது எல்லாம் வந்து நிற்கும் போது த டேலண்டட் டெக்னிக்கல் டீம் வாஸ் ஸோ ஹாப்பி டு சீ தெம். இந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ஃபனி மியூசிக், தே டன் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன் ஜெர்மனி ஐ திங்க். ஸோ எல்லா வகையிலையும் தே வாண்ட், தேர் ஆல் ஆன் த சேம் பேஜ். இந்த படம் ஒரு பெரிய பெடஸ்டலில் கொண்டு போகணும், பெடஸ்டல் இல்லை கொண்டு போய் மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும்போது அது ஒரு பிரமிப்பான ஒரு கண்டென்ட்டாக இருக்குன்றது தான் அவரோட நோக்கம். டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் வெல் ஆன் December 21 கோலார் தங்கவயல், KGF வந்து தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஸ்ரீநிதி, ஐவ் சீன் யுவர் ஃபுட்டேஜ், இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்,
all the very best. Your screen presence is rocking, and you can't ask for a better debut. எனக்கு தெரிஞ்சு எல்லா கதாநாயகிகளுக்கு வந்து முதல் படம் வந்து பெரிய படமாக அமையணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூஆர் பார்ட் ஆஃப் திஸ் திஸ் டீம் அண்ட் யூ கோயிங் ராக். அசோக், நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் தான் வசனகர் தானும். அசோக்கும் நானும் ஒரு திரைப்படத்தில் தீராத வேலைட்டப்பிள்ளை சமயத்தில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. வெரி சின்சியர் டெக்னீஷியன் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. இது வந்து ஒரு கோயின்சிடென்ஸாக அசோக் இந்த திரைப்படத்தில் வேலை செய்கிறது வந்து சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எஸ் டு அனதர் டியர் ஃப்ரெண்ட் தமன்னா ஃபார் ஹேவிங் ஆக்டட் இன் த ஸ்பெஷல் சாங். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அகெயின் ஐ லவ் யூ பிரதர். யஷ், இது வந்து இட் இஸ் யுவர் ஸ்டார்ட் இன் தமிழ் ஆல்சோ. ஸோ அது மைண்டில் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நீ பண்ண போகிற படங்கள் டெஃபினட்டாக தமிழ் சினிமா ஆடியன்ஸ் வந்து ஒன்ஸ் ஒரு ஹீரோவை லவ் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க. ஆனால் கண்டென்ட் நல்லா இருக்கணும். அடுத்தடுத்த படம் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்கவுங்க வீட்டில் ஒருத்தராக அவங்களை வந்து நம்பி வாழ்வாங்க. அதாவது நம்ம வீட்டு பையன், நம்ம வீட்டு பையன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பிளெஸ்ஸிங். ஏன்னா அது திரைப்படங்கள் மூலிமா தான் நம்ம கொடுக்க முடிஞ்சது என்டர்டெயின்மெண்ட். பட் தே டேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உன் ஷோல்டரில் வந்து வரும்போது ஐ நோ வெரி வெல் யூ வில் டேக் இட் ஃபார் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஆல்சோ, நாட் ஜஸ்ட் திஸ் ஃபிலிம். அடுத்தடுத்த படம் வந்து நாங்களும் காவலாக காத்துட்டு இருக்கணும். அடுத்த படம் எப்போது ரிலீஸ் ஆக போகுது தமிழ்ன்றது. அண்ட் இட் இஸ் அன் அமேசிங் ஃபீலிங் அகெயின் டு பி பார்ட் ஆஃப் த கேஜிஎஃப் டீம். அண்ட் மற்றபடி ஐ திங்க் ஸ்போக்கன் அபவுட் எவ்ரி ஒன். த ரமணா மூலிமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. இந்த லைக் ஹி செட் லெட்ஸ் டூ இட் வித்தவுட் எனி திங். இது வந்து சத்தியமாக நான் பணத்துக்காக பண்ணல, என் நண்பனுக்காக. ஓன்லி ஆன் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிஸ் ஐ எம் டூயிங் இட். இது முழுக்க முழுக்க இட் இஸ் ஜஸ்ட் ஒரு வென் இட் கம்ஸ் டு கண்டென்ட் உடச்சிக்கிட்டு எல்லா பவுண்டரியை தாண்டி எல்லாருக்கும் போய் சேரும்போது அதில் நம்ம ஒரு ஒரு அணிலாம் வந்து அது உதவி செய்கிறதுல அது தவறு இல்லைன்னு தோணுது. பாகுபலி எப்படி வந்து இந்தியன் மார்க்கெட்டே ஓப்பன் பண்ணிச்சோ, தெலுங்கு சினிமா மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணிச்சோ மற்ற படங்கள் வர்றதுக்கு, அதே மாதிரி தான் கோலார் தங்கவேல் கேஜிஎஃப் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பிரேக் ஓப்பன் த பேரியர்ஸ் அண்ட் ஓப்பன் அப் மோர் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கன்னடா சினிமா. அண்ட் பத்திரிகை நண்பர்கள், எப்பவுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் உங்களை வந்து ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது உற்சாகமாக இருக்குது. சாரி கொஞ்சம் லேட்டாக தொடங்கினதுக்கு, அது காரணம் நான் தான். என்னை பாண்டிச்சேரி படப்பிடிப்பு முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆச்சு. ஸோ அண்ட் இங்கே ஒரு நிகில் முருகன் வந்து எப்பவே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஏன்னா இன்னொரு அரை மணி நேரத்தில் இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் இருக்கு அவருக்கு. அது எப்படி தான் செய்கிறாருன்னு தெரியல. எங்கே தான் வந்து இந்த மாதிரி சட்டை கிடைக்குதுன்னு கூட நான் பலமுறை கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு ரெண்டு மூணு சட்டை வந்து இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருக்கேன். அடுத்த முறை வந்து கலர்ஃபுல்லாக உங்களை சந்திப்பேன்னு நான் நம்புகிறேன், நிக்கில் பிரதர் கொடுக்குற சட்டைகள் வச்சு. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் டு மை பிரதர் நிக்கில் ஆல்சோ ஹியர் ஃபார் யூனோ ப்ரமோட்டிங் திஸ் இன் த மோஸ்ட் ரைட்டியஸ் வே வித் த ஹெல்ப் ஆஃப் ஆல் லவபிள் பீப்புள். காட் பிளெஸ் யூ. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். லெட்ஸ்